எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் 50-30-20 ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பேசுவோமே. ஒருத்தருடைய வருமானம், மாத வருமானம், ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வருமானம் வந்து 20,000 ரூபா அப்படின்னு வச்சுப்போமே. இதை வந்து 50-30-20 பிரிச்சுக்கணும். இப்போ 50% ஆஃப் 20,000ன்றது என்ன? 10,000 ரூபா. ஸோ அவருடைய மாத செலவு எப்படி பிரிச்சுக்கணுன்னா, 50% பிரிச்சுக்கிறதுன்றது என்ன அர்த்தம்னா, அவருக்கு மாதம் மாதம் பில்லுன்னு கட்ட வேண்டியிருக்கோம்ல வீட்டுக்கு தேவைக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட்டு பில்லு. கரண்ட் பில்லு வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது. அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு வச்சுக்க முடியும் இல்லையா? அடுத்தது டெலிஃபோன் பில்லு, மொபைல் பில்லு, பால் பில்லு, இப்படி நிறைய பில் கட்டுறோம்ல. மெடிக்கல் இன்சூரன்ஸு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸு, இந்த எல்லாத்துடைய கூட்டுத்தொகை வந்து 10,000த்துக்குள்ளே தான் இருக்கணும் அவருக்கு. ஓகேவா? ஸோ 50-30-20 ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, 50%ன்னு சொல்கிற அமௌண்ட் என்னவா இருக்கணும்னா, நம்ம மாதத்துக்கு செலவு செய்யக்கூடிய எல்லா பில்லும் இந்த 50%க்குள்ளே வரணும். இதை வந்து நம்ம ரெண்டாக பார்ப்போம், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அந்த மாதத்துக்கான எல்லா பில்லும் கணக்கு போடுறோம் இல்லையா? இப்போ அந்த நபருக்கு வந்து 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு இந்த 50% 10,000 ரூபா, ஒருவேளை 7,000 ரூபாக்குள்ளே அவருக்கு தேவையான எல்லா பில்லும் செட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இவர் 10,000 ரூபா ஒதுக்கி வச்சார்ல, அதில் ஒரு 3,000 ரூபா இவருக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கு. சப்போஸ் இந்த நபருக்கு பைக்கு இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ பைக் வாங்கினாலும் ஒரு இஎம்ஐயில் வாங்குவார், கரெக்டாக? அப்போ அதுக்கான காசு வந்து கட்டுறதுக்கு ஒரு 3,000 ரூபா இங்கே இடம் இருக்கு இல்லையா? அப்போ யோசிக்க முடியும், எனக்கு தேவையானது வந்து பில்லுன்னு வந்து 10,000 ரூபா கட்டலாம் இந்த ஃபார்முலா படி. அதில் 7,000த்துக்கு தான் எனக்கு பில்லே இருக்குது, 3,000 ரூபா இது இருக்குது. அப்போ ஒரு வண்டி வாங்குறதை பற்றி, இல்லை வேறு ஏதாவது, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, ஏதாவது இஎம்ஐயில் போட்டு வாங்குறதா இருந்தால் இந்த 3,000 ரூபா விண்டோ இருக்குது, அதை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு 2-wheeler or 4-wheeler வாங்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம். என்னென்னா, ஒரு கார் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான்னு பார்க்கணும். தேவை இருந்ததுன்னா 20% ஆஃப் த கார் வேல்யூ வந்து டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு முன்னாடியே இருக்கணும். அந்த காரோடைய அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் பேங்க்கில் இஎம்ஐயாக கட்டுறீங்கன்னா 4 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கணும். மூணாவது, அந்த இஎம்ஐன்னு ஒரு அமௌண்ட் வருது இல்லை, அது வந்து நீங்கள் டேக் ஹோம் சேலரியோட 10%க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இவர் கணக்குப்படி பார்த்தா, நம்ம 20,000க்கு 10% 2,000 ரூபா இல்லையா? ஸோ இவரோட இஎம்ஐ வந்து 2,000 ரூபாக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம பேசுகிறது ஃபஸ்ட்டு இஷ்யூ என்னென்னா, 10,000 ரூபா வந்தது, அதில் 7,000 ரூபா தான் இவருக்கு செலவே ஆகுது, பாக்கி 3,000 ரூபாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசணும். ஒருவேளை இதே சம்பளம் தான் வாங்குறாரு, 20,000 ரூபா தான் வாங்குறாரு, ஆனால் மாத பில்லெல்லாம் கூட்டினா 12,000 ரூபா வருது அப்படின்னு வச்சுப்போமே. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இவர் அகலக்கால் வைக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு வந்து இன்டர்நெட் பில் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு பிளான் எடுத்திருக்கேன், ஓகேவா? அதுக்கு வந்து 1,200 ரூபா ஆகுது, ஓகேவா? இப்போது இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது இந்த நம்ம சொன்ன 10,000த்துக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 1,200 ரூபா பிளானை வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கும்ல, 1,000 ரூபான்னு ஒரு பிளான் இருக்கும், கரெக்டாக அந்த மாதிரி ஒரு பிளானை குறைச்சிக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ பால் வந்து ஒரு 3 பேக்கெட் பால் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அந்த வீட்டுக்கு, அவங்க இருக்கிற இதுக்கேற்ற மாதிரி. சப்போஸ் 2 பேக்கெட் இருந்தாலும் போதும், என்னைக்காவது ஒன்று தேவைன்னா ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இவர் வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த 10,000ன்றதுக்குள்ளே இந்த டோட்டல் பில் செலவு கொண்டு வரணும். இந்த அகலக்கால் வச்சார்னா நாளைக்கு அவர் எங்கேயாவது கடன்ற பேரில் லாக் ஆகிடுவார், இது புரிஞ்சுக்கணும். இல்லையா, 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் அடுத்தது 30,000 ரூபா சம்பளத்துக்குன்னு போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். ஏன்னா அப்போ 30,000 ஆச்சுன்னா நீங்கள் 50% போட்டு 15,000 ரூபா இருக்கு விண்டோ வரும், இவருக்கு 12,000 ரூபா வரைக்கும் செலவாகுதுன்னு நம்ம பேசணும். அப்போ பார்த்தா இவருக்கு 3,000 ரூபா எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஓகேவா? இதுதான் அந்த 50% விஷயத்துக்கான விளக்கம். இப்போ அடுத்தது 30%. 30%ன்றது என்ன? அவர் வாங்குகிற 20,000 ரூபாக்கு வந்து 6,000 ரூபா. இந்த காசு எதுக்குன்னா, எல்லா பில்லும் கட்டியாச்சு, ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக வேறு சில செலவுகள் வீட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குடும்பத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி சினிமாவுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சினிமாவில் வந்து சினிமா டிக்கெட் கம்மி தான், அதாவது 150 ரூபா ஒரு டிக்கெட், இல்லை 200 ரூபா டிக்கெட்னே வச்சுக்கோங்களேன். அங்கே போய் பாப்கார்ன் சாப்பிட்றது 1,000 ரூபா ஆகுது, அது குழந்தைங்களோட போனீங்கன்னா செலவு பண்ணி ஆகணும்.
சரி, ஒரு தியேட்டருக்கு படத்துக்கு போயிடுங்க, ஒரு 2000 ரூபா, ஒரு 4 பேர் இருக்க குடும்பம் போச்சுன்னா 2000 ரூபா ஆச்சுன்னா, அந்த 2000 ரூபா எடுக்கிறதுக்கு எங்கே காசு இருக்கணும், இந்த 30% இருக்கணும், அதுக்கு தான் இந்த காசு. ஓகேவா? சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஹோட்டலுக்கு போய் அவங்க பட்ஜெட் ஒரு 500 ரூபா 1000 ரூபாக்கு சாப்பிட்டு வர்றதுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு எங்கேருந்து காசு எடுக்க முடியும், இதுக்கு தான் இங்கேருந்து எடுக்கலாம், இந்த 30% எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இது சந்தோஷ செலவுகளுக்குன்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ட்ரிப்பு, ஒரு கோயிலுக்கு போகிறதோ, ஒரு வேறு ஏதாவது டெஸ்டினேஷன் பார்த்துட்டு வர்றதுக்கோ அப்படிலாம் தேவைப்படுறது, அதுக்கெல்லாம் இந்த இடத்துலேருந்து பைசா எடுத்துக்கணும். சரியா? யார் பிளானிங்கில் இந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்குறதுல இந்த ஒரு 30% எடுத்து வைக்கிற பிளானிங் இல்லையோ, அவங்க குடும்பங்கள் என்ன நடக்கும்னா, இப்போ குழந்தைங்களும் அப்பா எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே புராணம் பாட வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பிளானிங்கே இல்லாததுனால. சரியா? ஸோ இந்த 30% ஒரு சந்தோஷ செலவுக்கானது, ஃபேமிலிக்கான சந்தோஷ செலவு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது, இனி ஒரு 20% இருக்குது. அப்போ 20,000 20% 4,000 ரூபா, அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸுக்கான இதுக்கு சேவ் பண்ணும், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். இப்போ எமர்ஜென்சின்னு வச்சுக்கலாம், நம்ம சொன்ன பில்லில் அந்த 50% வர பில்லில் அவர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறாருந்தான் நம்ம பேசணும். ஸோ அது கட்டிட்டார். அப்போ இங்கே என்ன எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவர் வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் வந்து 2,00,000 ரூபாக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா எல்லா வருஷம் அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வருதுன்னு அர்த்தம் இல்லை, திடீர்னு இந்த வருஷத்துக்கு வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த இன்சூரன்ஸ் அதை காப்பாற்றும். சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் போனவருக்கு வந்து 3,00,000 ரூபா செலவாயிடுச்சின்னு வச்சுப்போம், 2,00,000 ரூபா இன்சூரன்ஸ் வச்சுருக்கும் போது எவ்வளோ கிடைக்கும், ஒரு 90% வரைக்கும் கிடைக்கலாம், இல்லை 80% வரைக்கும் கிடைக்கலாம். பாக்கி இருக்கிற 100,000 எங்கேருந்து கொடுக்கணும், இந்த 20% ஒதுக்கி வச்சுருக்கா இல்லையா, அந்த 4,000 வச்சு ஒதுக்கி வச்சுருக்கா, அந்த காசோட சேவிங்கில் தான் இந்த 100,000 பிரச்சனையை சமாளிக்கணும். சப்போஸ் இது ஒரு பாடம் வந்துச்சு இல்லையா, ஒரு வாட்டி அது மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3,00,000 ரூபா செலவு பண்ண, அப்போது அவர் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற 3,00,000 ஒரு விண்டோ 2,00,000 தானே இன்சூரன்ஸ் எடுத்தார், அதை வந்து அடுத்த வாட்டி 3,00,000 மாற்ற ட்ரை பண்ணோம், அதுக்கு வந்து இந்த 10,000 ரூபா விண்டோக்குள்ளே இந்த பில்லு கட்டுற மாதிரி கொண்டு வரணும். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், சேவிங்ஸுக்காக சொல்கிறோம். இப்போ சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 4,000 ரூபா இருக்குது, இவர் மாதம் மாதம் 1,000 ரூபா சேமிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வருஷ கடைசியில் 12,000 ரூபா இருக்கும். இந்த மாதிரி சேவிங் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன, நம்மளுக்கு இருக்கிற காசு கையில் இருந்தாலும் சரி பேங்க்கில் இருந்தாலும் சரி அதே காசு தான் அங்கே இருக்கும்னா அந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு இடம் வாங்கி போட முடியும்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுகிறேன், 1,000 ரூபா 1,000 ரூபான்னு போட்டு தான் அவரால் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊரில். ஆனால் அந்த இடம் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவர் வாங்கின ரேட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அதே மாதிரி இடத்த விட்டுருங்க, கோல்டில் வாங்குறான்னு வச்சு, இன்றைக்கி ஒரு கிராம் வந்து சும்மா தெரியாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் 4,500 ரூபாக்கு ஒரு கிராமுன்னு கணக்கில் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 4,500 ரூபான்னு வாங்கின கிராம் வந்து 5,000 ரூபா கூட ஆகலாம் இல்லையா. அதே மாதிரி சில்வர், ஸோ ஏதாவது ஒன்று அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி இருக்கிற பொருளில் வாங்கி வச்சுக்கிட்டான்னா இந்த சேவிங்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக அவருக்கு யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போடுவோம், செல்ஃப் லவ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் லவ் ஃபண்டுன்றது என்னென்னா, முதல் செலவு வந்து நமக்கானதாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு பேசின எக்ஸாம்பிள் 20,000 ரூபான்னு இருக்கேன், அதில் வந்து இவர் வந்து இவருக்குன்னே ஒரு பைசா ஒதுக்கி வச்சுக்கலாம், ஒரு 500 ரூபா 1,000 ரூபான்னு ஏதாவது ஒதுக்கி வச்சுக்கலாம். அதோடைய பியூட்டி என்னென்னா, இது சேவிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நமக்காக சேவ் பண்ணி அப்படியே பேங்க்கில் தான் இருக்கும், அது எந்த கஷ்டக்காலம் வந்தாலும் எடுக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு 1,000 ரூபா எடுத்து வச்சுருந்தேன், வருஷத்துக்கு அப்புறம் 12,000 ரூபா ஆகும், 10 வருஷத்துக்கு அப்புறம் 1,20,000 ரூபா ஆகிடும் இல்லையா, 20 வருஷம்னா அது அப்படியே டபுள் ஆகும், கரெக்ட் ஆகிட்டே போகுமா? இந்த காசு இவர் காலத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவார், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, என் பேங்க் பேலன்ஸில் இன்றைக்கி இவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாக்கி எதாவது 50% சொன்ன செலவு, 30% சொன்னது, 20% சொன்னது, எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவருக்கு ஏதாவது ஒன்று செலவே பண்ணாமல் ஒன்று வைக்கிறது தான் இந்த செல்ஃப் லவ் ஃபண்ட். ஸோ நம்ம பேங்க்கில் ஒரு பைசா நம்ம பேரில் 1,00,000 2,00,000 இருந்துகிட்டே இருக்குன்னா அது வந்து அடுத்த பணத்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து எங்களுடைய ஈவினிங் கிளாஸில் ஒரு வாட்டி பேச்சு வரும்போது மலேசியாவில் இருக்கிற சகோதரர் தான் இந்த ஃபார்முலா பற்றி, இது இருக்கணும் இன்டர்நெட்டில் இருக்கு ஆனால் நமக்கு தெரியாது, அந்த தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை போய் பார்த்தேன். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 20,000 ரூபா சம்பளம்னு ஒரு கணக்கு வச்சு நான் சில எக்ஸாம்பிள்ஸு சொன்னேன். ஸோ இந்த ஐடியாவை யாரும் நீங்கள் ஃபாலோவே பண்ணலைன்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? நான் இந்த 20%ல இனி ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா அது வந்து ரெண்டு விஷயம் சொன்னோம், ஒன்று வந்து சேவிங்னு சொன்னோம், ஒன்று ஆபத்து காலத்துக்கு உதவுறதுன்னு சொன்னோம். இது பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஒன்று 6 மாதத்துக்கு தேவையான
கேபிட்டல் வச்சுக்கணும் அப்படின்றார். இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பேசணும், 50% சொன்னோம் நேபருக்கா இத்தனை பில்லு கட்ட வேண்டியிருக்குன்னு. அப்படின்னா இந்த பில்லு எல்லா மாதம் அவன் கட்டி தான் ஆகணும். இந்த 20,000 பேசினவருக்கு 10,000 மாதம் மாதம் ஏதாவது ஒரு பில்லு கட்ட வேண்டி இருக்குது. அப்படி 6 கட்டணும்னா அவருக்கு என்ன ஒரு 60,000 லிக்யூட் கேஷ் இருக்கணும். ஏன்னா திடீர்னு அவருக்கு வேலை இல்லைன்னா அவர் எப்படி சமாளிப்பார்? அப்போ இந்த 6 காசு எங்கே இருந்தாலும் இந்த 20% சேவ் பண்ணுறாரு, அதை வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுக்கணும், இந்த சேஃப்டி ஒன்று பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி 3 மளிகை சாமானுக்கான ஒரு ரேஷன் நம்மகிட்ட இருக்கணும், அதுவும் இந்த 20% நம்ம எடுத்துக்கிறோம்ல அதுலேருந்து எடுத்துக்கணும். வீட்டில் பரமாத்மான சொல்லார் சோலார் ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்ற, வரக்கூடிய காலகட்டம் கரண்டே இருக்காது அப்படி ஒரு நிலைமை வரும். அப்போ நீங்கள் இது பண்ணுங்க. இதெல்லாம் இந்த 20% வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை ஆஹா ஓகேனும் இருக்கும் சரியா. ஸோ தயவுசெய்து யாராவது இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இப்போ ஒரு வெளிச்சம் நமக்கு கிடச்சிருக்கு. இதை இன்னிலேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.